ஐயா, உறவுகளின் மேல் வைக்கிற பற்றுனால எல்லாத்துக்கும் மனக்கஷ்டம் வருதுங்கய்யா. அந்த பற்று, அதாவது ஒரு தாய் மகன் மேலேயோ மகள் மேலேயோ, கணவன் மனைவி மேலேயோ மனைவி கணவன் மேலேயோ வைக்கிற பற்று எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம். அதாவது பற்றுங்கிறது, இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு வகையான உறவு, யார் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறாங்களோ அவங்களோட உங்களுக்கு ஒரு இணக்கங்கிறது ஏற்படுறது, அது இயல்பு, அது இயற்கையானது. நாம் யாரும் உதவிகரமாக இருக்கிறவங்கள விட்டுட்டு உதவி பண்ணாதவங்க மேலெல்லாம் நம்ம இணக்கமாக இருக்க முடியாது. உதவி பண்ணுறதுனால தான் இணக்கமாக இருக்க முடியும். அதனால் இப்போ நமக்கு வந்து ஒரு தாய் தகப்பன் குழந்தைகள் மனைவி மக்கள் இப்படி அந்த மாதிரி ஒரு நெருங்கின சொந்தத்தில் தான் நம்ம வந்து ஒரு இணக்கமான உறவு வச்சுக்கிட முடியும். நம்மளை வந்து நம்ம சீட் பண்ணி நம்மகிட்டருந்து அபகரிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கின்ற போய் இணக்கமாக இருந்தேன்னு சொன்னால் அதை பயன்படுத்தி அவங்க ஏதாவது அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம எல்லார்ட்டையும் இணக்கமாக இருக்க முடியாது. அப்போ இணக்கமாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இணக்கமாக இருக்கிறோம். அதனால் ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால் நிறைய மத ரீதியான கான்செப்டுகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சுற்றங்கள் இதுகளெல்லாம் விட்டுட்டு வந்துடணும், அவங்களோட இருக்கக்கூடாது, ஒரு மனம் இந்த அதே மாதிரி இந்த நிறைய சொத்துக்கள் சுகங்கள்லாம் இருக்கக்கூடாது, அதுகளையும் விட்டுட்டு வந்துடணும். அப்படின்னா தான் நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் பெற முடியும், மனோ ரீதியான நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு வர முடியுங்கிற மாதிரி நிறைய சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லி சொன்னால், உண்மையான ஒரு பற்றுங்கிறது எதை மீன் பண்ணுன்னு சொன்னால், நம்ம மன அனுபவங்கள் மேலுள்ள பற்று தான் உண்மையான பற்று. மன அனுபவங்கள், இந்த அனுபவங்கள் வேணும் இந்த அனுபவங்கள் வேண்டாங்கிறது தான் உண்மையிலே பற்று சம்மந்தமான அம்சம் வந்து அதுதான். நல்ல அனுபவங்கள் வேணும் மோசமான அனுபவங்கள் வேண்டான்னு சொன்னால் நம்ம மன அனுபவங்களை பற்றி வச்சுக்கிட்டு அது உண்மையான பற்று அதுதான். நீங்கள் குடும்பத்தோடு இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையானவங்களோட உட தொடர்போடு இருக்கிறதுங்கிறது தொடர்போடு இருக்கிறது நல்லது, ஒரு ஆரோக்கியமானது. அப்போதான் நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எக்கனாமிக்கலாகவோ ஒரு ஃபிசிக்கல் ரீதியாகவோ நம்ம உறவை எப்படி வச்சுக்கிறதுன்னா, நமக்கு இணக்கமான சூழ்நிலையில் வாழ்கிறது தானே நல்ல வாழ்க்கையாக இருக்க முடியும். அதனால் இணக்கமான சூழ்நிலையை எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கிட முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிடலாம். ஆனால் பற்றுங்கிறது அவங்க மேலே வைக்கிற பற்றெல்லாம் பற்றே கிடையாது. பற்று நீங்கள் வச்சுக்கிட்டால் தப்பு இல்லை, நல்லவனும் தப்பு இல்லை. நம்ம மன அனுபவங்கள் மேலே மட்டும் பற்று வைக்காமல் பார்த்துக்கிட்டா போதும், அந்த பற்று தான் நம்மளை வந்து கட்டி போடுது. அப்போ நம்மளை கட்டி போடுற பற்று தான் தப்பே ஒழிய மற்றவங்க மேலே, இப்போ ஃபிசிக்கல் சூழ்நிலைகள் ஊற்று சுற்றங்கள் மேலே நமக்கு வேண்டியவங்களோட அவங்களோட தொடர்பு அவங்களோட ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறதெல்லாம் அது பற்று கிடையாது, பந்தம் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிற மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு நிறைய பேருக்கு புரியும். மன அனுபவங்கள் மேலே பற்று வைக்காதுன்னு சொன்னோன்னா யாருக்கும் ஈஸியாக புரியாது. அதனால் குடும்பங்கள் மேலே இப்போ மனைவி மேலே பற்று வைக்காத, குழந்தைகள் மேலே பற்று வைக்காத, சொத்து மேலே பற்று வைக்காதன்னு சொல்லி அப்படி அப்படியே சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வழி நடத்தி கொண்டு வராங்க. அதனால் அது ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. அது மன அனுபவங்கள் மேலே பற்று வைக்கக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆனால் நமக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் இங்கே உண்மையில் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், அதுவும் அவங்க மனோரீதியாக தான் அவங்க கைது பண்ணுறாங்க. மனோரீதியாக மட்டும் அவங்க வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சி வரட்டும் கஷ்டம் வரட்டும் அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டான்னு சொன்னால், இங்கே தான் அவங்க ரிலீஸ் ஆக வேண்டியது இங்கே தான். சைக்கலாஜிக்கலாக தான் ரிலீஸ் ஆகணும். ஃபிசிக்கலாக வந்து அவங்க என்ன பண்ணணும், இங்கே ரிலீஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கலாக செய்ய வேண்டிய வேலைகளை செய்வாங்க. இல்லைன்னு சொன்னால் இங்கே ரிலீஸ் ஆகலைன்னு சொன்னால் ஃபிசிக்கலாக செய்ய வேண்டிய வேலைகள் கூட செய்ய முடியாது. சொல்லப்போன உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஃபேமஸ் சர்ஜன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு சர்ஜரி பண்ணுறதுல அவருக்கு நிகர் அவர் தான். ஆனால் அவருடைய சொந்த மகனுக்கு அவரால் ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியுமா? ஏன்னா அவர் வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து அவர் ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கிடுறாரு. அப்போ அவர் வந்து யாரோ எத்தனையோரோ பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் பார்த்து இவருக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படாது. ஆனால் சொந்த பிள்ளைகள் பாதிக்கப்படும் பொழுது இவருக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து செயல்படும் பொழுது அவர் எதையுமே பண்ண முடியாது, எந்த இடத்துலையுமே பண்ண முடியாது, அடுத்தவங்களுக்கும் பண்ண முடியாது, தன்னுடைய சொந்த பையனுக்கும் பண்ண முடியாது. அப்போ வந்து வந்துச்சுன்னா முதல்ல என்னன்னு சொன்னால், சைக்கலாஜிக்கலாக நம்ம ரிலீஸ் ஆனது தான் மெயின் இருக்குது. அது சொந்த பையனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, நம்மளை முதல்ல நம் சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து விடுதப்பட்டுட்டோன்னு சொன்னால் ஃபிசிக்கலாக நம்ம ஆக்ஷனும் நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைக்குமே கூட உதவி பண்ணுறதெல்லாம் அப்படி தான் பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னால் அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லி நாம் கஷ்டப்படுறதுங்கிறது உண்மையிலேயே நமக்கு நாமளே கஷ்டப்படுத்திக்கிடுறோம். இங்கே சைக்கலாஜிக்கலாக நீங்கள் எது இருந்தாலும் ஓகேன்னுட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால், அந்த நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தையோட அட்டாச் பண்ணிக்கலாம், யாரோட வேணாலும் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிடலாம், அவங்களோட இணக்கமாக இருந்துக்கிடலாம், அவங்களுக்கு வேண்டிய உதவிகளும் பண்ணிக்கிடலாம். ஆனால் இங்கே சைக்கலாஜிக்கலாக தான் நீங்கள் ஃப்ரீ ஆகணும்.
ஃபிசிக்கலாக நீங்கள் ஃப்ரீயாக வேண்டிய அவசியமே இல்லை.